Rivalry அப்படினா பொதுவா வந்து இந்தியா பாகிஸ்தான் இல்ல இங்க வந்து ஐபிஎல் ல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து rivalry டீம் இதான் இது அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா விஷ்ணு ஏதோ சொல்றாரு பாருங்க obviously எங்க மேட்ச் கர்நாடகா மேட்ச் பயங்கரமான மேட்ச் அது நம்ம இந்த வாட்டியும் இருக்கு see அது ஒரு ஸ்வீட்டான rivalry தான் நீங்க ஆஃப் தி கிரவுண்ட் பாத்தீங்கன்னா செம்ம ஃப்ரெண்ட்லியா இருப்போம் ஆன் தி கிரவுண்ட் வந்து அவ்வளவுதான் அது ஒரு அனகலமா தான் இருக்கும் கண்டிப்பா நமக்கும் கர்நாடகாக்கும் பெரிய rivalry இருக்கும் மேட்சஸ்ல வந்து ஜி திரையில வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது ஸோ ஜி திரையில லைவ்ல பார்க்கலாம் ஒரு மேட்ச் எந்தெந்த ஷெட்யூல் எதில் டெலிகாஸ்ட் ஆகுதுன்ற லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ Q&A செஷன் நம்ம போகலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே CCL பற்றி கேளுங்க நம்ம வந்து அவே போக வேணாம் This has turned out to be one of the most interesting aspects of film industry. Even right from the time when it launched, அதுக்கப்புறமா வந்து the way you guys have positioned yourselves. Industry school year vandu Chennai vandu has had a reputation or point of time la vandu we were considered a superpower ana Bhojpuri team vandu suddenly the number of teams increased and Bhojpuri came into the picture and they started performing well the last time in fact vandu or impressive display was put out by them are you guys ready to take them on this time 100% sir Manoj Tiwari sir vandu or bayangaramana or cricket player avaru so அவர் இந்த கோவிட் டைம்ஸ்ல கூட மாஸ்க்லாம் போட்டு கூட கிரிக்கெட் விளையாடுனாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஆர்வமாக இருந்தது அண்ட் ஐ டோன்ட் நோ தே லுக் வெரி ஸ்ட்ராங் தே வெரி ஸ்ட்ராங் ஓகே ஸோ எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க நாங்களாம் யங் பிளட்ஸ் ஜாலியாக இருக்கோம் ஸோ அண்ட் ஆல்சோ வி ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டான ஒரு கிரிக்கெட் விளையாடுவோம் அண்ட் எனக்கு தெரியல இப்போ தான் போஜ்பூரிங்கிற ஒரு டீமே எங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் கண்ணில் வருது ஏன்னா நான் ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸாக விளையாடல என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் த ஸ்ட்ராங்கர் டீம் வாஸ் கர்நாடகா அண்ட் தெலுங்கு அண்ட் அதுக்கப்புறமா ஸ்லோலி ஐ திங்க் போஜ்பூரி இஸ் கமிங் இப்போ பஞ்சாபிஸ்லாம் ஒரு ஹார்டி சந்துலாம் விளையாடுறாரு ஒரு பக்கம் ஐ திங்க் மும்பை டீம் இஸ் ஆல்சோ கோன் டு பி வெரி ஸ்ட்ராங் 83ல நடித்த அதாவது பல்விந்தர் சந்து சாரோட ட்ரைனிங்லேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க லாஸ்ட் 1 இயராக யூ ஹேவ் ஹார்டிலாம் நீங்கள் ஒன்றா யூ கூட பிளேட் இவங்களாம் ஒன்றா தான் விளையாடிருப்பாங்க ஸோ வி ஹேவ் ஹார்டி வி ஹேவ் நிஷாந்த் ஸோ சம் கிரேசி ஸோ ஆல் த இப்படி இட்ஸ் நாட் ஓன்லி போஜ்பூரி ஐ திங்க் திஸ் டைம் எல்லாருமே அந்த 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டு வந்துருக்காங்க ஃபேர் இனஃப் கேன் யூ கிவ் அஸ் அ பிரீஃப் ஐடியா அபௌட் த நம்பர் ஆஃப் டீம்ஸ் தட் வில் பி கம்பீட்டிங் திஸ் டைம் டே when it's starting the duration of the entire tournament and the details all if you can just briefly explain it to ஒரு மேட்ச் போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரியும் பட் ஐ திங்க் 6 players 16 ஐ திங்க் 8 டீம்ஸ் ஆர் playing சார் அதுல 5 வீக்கெண்ட்ஸ் விளையாடுறோம் this 1 month தான் இந்த ஹோல் இந்த ஜிங்பேங் இருக்கும் and I think we have Mumbai we have Karnataka we have Hyderabad that's Telugu Warriors we have Kerala Strikers Bhojpuri Punjab Bengal and Chennai okay one other question that I wanted to ask is Kerala Strikers they have already announced that they're aggressively preparing for camp and they idukku munadi vandu quite a long time ago they started their preparations when did Chennai Rhinos start its campaign when did you guys start and what plans do you have to kind of take them day by yesterday I think 2 to 3 days இது வந்து எப்படினா சார் இங்க Chennai Rhinos பொறுத்தருக்கு at almost 7 to 8 personalities have been playing cricket for a long time on and off actually தான் இருக்காங்க So of course, CCL ங்கற intensity பேர்னதுக்கு அப்புறம் everybody wants to perform, everybody wants to make the cricket look very professional ங்கற பட்சத்தில் எல்லாரும் practice start பண்ணிட்டாங்க but Chennai பெரிய advantage என்னன்னா all these guys almost 7 to 8 years have been regularly playing on and off cricket. So அதனால practice கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் they picking up really well. அதனால அந்த பிரச்சனை இல்ல Chennai. I think the only thing we have to focus in is gelling in as a team and playing because 4 வருஷம் ஆயிருச்சு CCL விளையாடி Prithvi, Nana, Ashok, we just finished a cricket film and we are playing, naanga league munadi valadichirundom, appo regular cricket valadichirukom. Vishnu and Vikrant have always been in touch. They are star players. Adukapra neenga pudhu players vandinga pathina Satya, Dasarathi, Sharan, Adav ellarume regular I mean naangala sendra valadichirundom. So we've all been individually practicing all these years, but or team ah vandu to gel together and get on the field as Chennai Rhinos. Adu vandu ipo last 1 week ah naanga valadichirukom. 2020 shortest cricket தான் அதுவே வந்து சொல்லும்போது அதையும் break பண்ணி இன்னொரு ஒரு ஃபார்மட் சேஞ்ச் இன் ஃபார்மட் got to do with some physical for more entertainment இந்த இப்போ என்ன ஆகுதுன்னா சார் இப்போ நான் இதுக்கு முன்னாடி when we started off the press meet நான் first சொன்னது என்னன்னா இந்த ஃபார்மட் is so good that all the actors get to play பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இப்போது சாந்தனுக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சப்போஸ் அன்றைக்கி வந்து காஜி கிடைக்கலன்னு வச்சுங்க, பயங்கரமாக ட்விட்டரில் போட்டு பேட்டிங் ஏன்ப்பா நீங்கள் எல்லாத்தையும் சிங்கிள் மீனிங்காக எடுத்துக்கிறீங்க, சரி டபுள் மீனிங்காக எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வரத்துக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் அவங்களுக்கு வந்து பேட்டிங் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, சரியாப்பா. ஸோ பேட்டிங் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன சாந்தனு, என்ன பரத், நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் அடிக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக, வை இஸ் இட் சவுண்டிங் ஸோ பேட் டு மீ. ஸோ யா, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வரதுனால ஸோ விஷ்ணு விக்ராந்த் அவங்களுக்கும் தே ஆல்சோ கெட் டு பிளே, வி ஆல்சோ கெட் டு பிளே. அண்ட் எங்களுக்கும் இல்லாட்டி ஒன்லி யூனோ ஒரு 2020 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் ஆயிடுச்சு. இப்போ நான்லாம் விளையாடிட்டு இருக்கிற டைமில் we don't have to அந்த விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதில் ஸோ த ஃபார்மேட் சேஞ்சஸ். அதில் do we have the format where அந்த ஒரு பிளேயர் வந்து 30 balls தான் விளையாடணும்னு? அது இல்லை, ஓகே. பிகாஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் to all the actors வந்து விளையாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ நல்லா விளையாடுறோம், காமெடி பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் இட் கெட்ஸ் டு பதிவாகுது இல்லை. ஸோ இட்ஸ் நாட் தட் ஒரு 2 பேர் விளாட்றாங்க. இப்போ இவங்க 2 பேர் விளையாடி விட்டோன்னு வச்சுங்களேன், இப்போ சாந்தனு ஆகட்டும், விஷ்ணு ஆகட்டும், விக்ராந்த் ஆகட்டும், பிருத்தியா, இவங்க 4 பேரே மேட்ச் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் ஓவர் பில் சம்டைம்ஸ் இல்லை இந்த மாதிரி இப்படிலாம் நாங்கள் பயங்கரமாக சொல்லுவோம். பட் சம்டைம்ஸ் வேர் ஸோ திஸ் இஸ் சம்திங் வேர் 2 தரப்புள்ள ஃபஸ்ட்டு ஒரு 10 hours விளையாடிடுறோம், தென் அவங்க வந்து போல் பண்ணுவாங்க, தென் தே ஹேவ் டு டிஃபீட் இட் அண்ட் வில் செட் அ டார்கெட், then again we will bat and அந்த டார்கெட்டை திரும்ப இது பண்ணோம். அந்த லீட் பை இந்த செகண்ட் டைம் விளையாடும் போது திரும்ப இவங்களே வந்துட்டாங்கப்பா, ஐயோ ஒருத்தன் பயங்கரமான ஒரு ஹிட்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், எப்படி போட்டாலும் அடிக்கிறான்ப்பாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போலர்ஸ்லாம் டயர்ட் ஆகிடுவாங்க. இல்லைங்க, எல்லாமே ரெகுலர். பவுன்சர் மட்டும் we avoid, I guess. I think ஒரு பவுன்சர் மட்டும் we keep it low. அந்த பவுன்சர்ஸ் மட்டும் வேண்டாங்கிற மாதிரி பார்த்துருக்குறோம். பட் தென் இட்ஸ் நோ ஃபன். அது வந்து ஏதோ நோ பால் ஆகிடுமா, one ball kuda not allowed. Bounce safety of the place because idu polappu vandu vera mai nadatrom la. Jiva or coaching ne Jiva sir or match ponadukku apra therinjirum sir evlo strong ah irukku enga team. We also have to, but as a team we are very strong. We have good batsmen, we have sonna madri one set of or 3-4 பேர் irundhalo indha pakkam or 4 பேர் batsmen ah irukranga. So it's not that only we depend on one thing. Bowling kuda same rules apply, first 3. Jiva sir inga question sir ana solunga. விளையாட்டு போட்டி ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனா நம்ம ஸ்பான்சர்ல பாத்தீங்கன்னு வெச்சீங்களா, அந்த ரம்மி விளையாடக்கூடிய ஒரு ஆப் வந்து ஸ்பான்சர்ல வாங்கி நம்ம தமிழ் சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் இந்த கிரிக்கெட் விளையாட வேண்டாம் அவசியமா, இல்லை மக்களுக்கு இது ஏதாவது யூஸாக இருக்குமா? இது ஒரு பிஸ்னஸ் தொழிலான ஒரு விஷயம் சார். இது வந்து டீம் ஓனர் தான் அவங்க பேசணும். ஸோ பிகாஸ் வி டோன்ட் ஓன் திஸ் டீம். இஃப் வி ஓன் திஸ் டீம் நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம். இல்லை இல்லை சார், அவங்க அவாய்ட் பண்ண முடியாது சார். டீம் ஓனர்ஸ் வாங்கியிருக்காங்க, அதனால அதுக்கு அவங்க ஆன்சர் டீம் ஓனர்ஸ் கிட்ட கேட்க வேண்டியது. தேங்க்யூ சார். சார் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் சார் சார் Q&A போதும் சார், Q&A போதும் சார். சார் அதாவது பைக் ஓட்டுறவங்க கூட ஹெல்மெட் போட்டு போகிறாங்க சார். ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஒரு இது. ஸோ இது ஒரு ப்ரொஃபஷ்னல் கேம். ஈவன் இன் ஆக்டிங்கும் சரி, இதுவும் கிரிக்கெட்டும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் இருக்கும். ஸோ இது பேசிக்காகவே என்ன சொல்ல வரோன்னா, எத்தவனே கற்றுக்குட்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட முடியாது இதில். ஸோ அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்குது. இப்போ ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு பண்ணணும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணுன்னா ஒரு 2 years 3 years கோர்ஸ் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் அந்த கேமராவை பற்றி என்ன, இது எப்படி எடுக்கணும், இஷ்டத்துக்கு போய் நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஈவன் இஃப் யூ சி பாக்ஸிங், MMA, அதெல்லாம் உயிர் போகிற ஒரு விஷயம். பட் அதுக்கு வந்து அதுக்கான கரெக்டான டெக்னிக், அதுக்கான கரெக்டான முறையை பண்ணால் நிச்சயமாக எல்லா பாதுகாப்பும் கரெக்டாக இருக்கும். அதில் அன்ஃபோர்ச்சுன் விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போது ஒரு CCL வந்து இவரோட கையே உடஞ்சிது, ஃப்ராக்சரே ஆயிடுச்சு லாஸ்ட் ஃபைனல்ஸ் மேட்ச்சில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சார். இது ஷூட்டிங்லேயும் நடக்க தான் செய்யுது, இதுலேயும் நடக்க தான் செய்யுது. அதனால தான் ஐ திங்க் அந்த ரிஸ்க் வாட் வி டேக் இஸ் ஒன்லி இட்ஸ் லைக் யூனோ உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சார் Q&A முடிச்சிடலாம் சார். சார் முடிச்சிடலாம் சார் இது போயிட்டே இருக்கும். Q&A முடிச்சிடலாம் சார். தேங்க்யூ சார். இல்லை கேட்க, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். போலிங் பண்ணுவேன் சார், போலிங் பண்ணலாம். batting opportunity but maximum we have players sir. Ellarum nalla backing players irukranga na or support na poven. But in the match miss pannuven nenikren. I think next match but probably looking forward in the get match ku munadi kai seriya ichana I will try to get Wilson. Adu team secret sir adu. Adala team secret sir. Ipo soltaanga na engala mark panniduvanga sir avanga. Opponent team prepare aiduvanga sir. Avaru enna solvanga underplay pandrar sir avaru. Thannadakum sir avaru. Shantanu சொன்னாரு 4 வருஷமா நாங்கலாம் வந்து பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னாலாம் பேட் தொட்டு 4 வருஷம் ஆகுது. இந்த வாட்டி தான் பேட் எடுத்த மறுபடியும். சோ அந்த அளவுக்கு வந்து பிராக்டீஸ்லாம் நாங்க இல்ல, நான் இல்ல, விக்ராந்தும் இல்ல. பட் நிறைய பிளேயர்ஸ் வந்து பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நமக்குள்ள ஆமா நமக்குள்ள கிரிக்கெட் இருக்குறதுனால அந்த 10 நாள் 15 நாள்லயே வந்து விஷ்ணு விஷால் சார் is a player played with Ashwin நம்ம அஸ்வின் கூட வருண் சக்கரவர்த்தி கூடலாம் ப்ளே பண்ண ஒரு பிளேயர். So adanaala vanda we are confident that this time we will play again quickly nanu vikram takku vanda adapt aidum adha vera onnu illa odambu illa bayangarama da irukku oru varama pinni edukudhu odambu illa adha the point is Vishnu Vikrant they are star players of the team and avanga romba professional level of cricket valaadnadanaala anytime they come and join the team avanga vanda they will pick up from there ipo naangala vanda constantly vanda and touch la irundikitte irukanum appoda vanda we will get into the game so adha da na mean panna ஒவ்வொரு டீம்லேயும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க சார். ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு போனால் கஷ்டம். ஏன்னா பாதி பேரோட பேர் எங்களுக்கே தெரியாது. இதில் இருக்கார் சார், பாம்பேல பஞ்சாப்ல ஒருத்தர் இருக்கார் சார், ஹார்டி சந்தோன்னு. அவர் பயங்கரமான அடி அடிப்பார் சார். அவர் பால்லாம் சிட்டுக்குருவி ஆயிடும். கர்நாடகாவில் பிரதீப் இருக்கிறாரு, பிரதீப் ரஜீவ் இருக்கிறாரு, ரஜீவ்னு ஒருத்தர். எல்லா டீம்ல ஒரு 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ரொம்ப நல்லா ஆடுறாங்க. எல்லாரும் ஹைட்டா வேற இருக்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இல்லை சார், இந்த எடிஷனில் வந்துட்டு 4 வருஷங்க அப்புறம் வருதுனால அவங்களும் ரீலோட் பண்ணுறதுனால நிறைய இந்த மாதிரி நியூ எடிஷன்ஸ் இருக்காங்க. இதில் யார் என்னங்கிறது எல்லாம் ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்குது, அங்கே தான் தெரிய வரும். என்ன ஒன்று சார், இந்த ஃபார்மேட் என்னென்னா எல்லாருக்குமே புதுசு, எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கும். யார் ஓப்பனிங் வரப்போகிறாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில், அவங்களால செகண்ட் இன்னிங்ஸில் வர முடியாது. எல்லார் டீமுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்னென்னா எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். ஸோ மேட்ச் டு மேட்ச் ஸ்ட்ராட்டஜி மாறும், மேட்ச் டு மேட்ச் பிளேயர்ஸோட பொசிஷன் மாறும், பவுலிங் பொசிஷன் மாறும். ஸோ யாருக்குமே எந்த கிளாரிட்டியும் இருக்காது. 2-3 மேட்ச் ஆடினா தான் புரியுமே டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னங்கிறது. அதனால இந்த CCL இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங், வெரி சேலஞ்சிங் ஃபார் ஆல் த டீம்ஸ். ஃபர்ஸ்ட் CCLலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹீரோயினை கரெக்டாக நோட் பண்ணுறீங்க பாருங்க. ஹீரோயின் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அவரு. ஸோ எஸ், நிச்சயமாக இந்த இது இப்போ இந்த ப்ரெஸ் மீட் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்புறம் நிச்சயமாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் எப்பா எல்லாம் ஹீரோயின்ஸ் எல்லாம் டேக் பண்ணுங்கப்பா, ட்விட்டரில் அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லலாம்ப்பா. ஆ, தேங்க்யூ.